अर्थ कल्पित कल्पोयम प्रत्यर्थिक जगेसरी व्यास तीर्थ गुरु भूया तस्मतिष्ठार्थ सिद्धे அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரிய ஹரிஷ்ராமனின் அன்பான வணக்கங்கள். நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வைத்து கணித்து சொல்லக்கூடிய பலன்கள் மட்டுமே. இது உங்கள் சுய ஜாதகங்களில் எக்ஸாக்டாக பார்க்கணும் அப்படின்னா உங்களுடைய தசா புத்தி அந்தர சூக்ஷமங்கள் பார்த்துட்டு பிராணத்தை பார்த்துட்டு ஒரு ஒரு கட்டத்தில் இருக்கக்கூடிய கிரகத்தில் ஸ்புட்டம் போட்டு செக் பண்ணிவிட்டு டிகிரி வயசில் சுத்தமாக கணிச்சதுக்கப்புறம் தான் சொல்ல முடியும். ஸோ அப்படி பார்க்கணுங்கிற பட்சத்தில் நீங்கள் இந்த கீழே தெரியக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பர்ஸ்க்கு நீங்கள் என்ன தொடர்பு கொள்ளலாம், உங்களுக்கான தகுந்த ஆலோசனைகள் வழங்க நான் கடமைப்பட்டுள்ளேன். பெய்ட் கன்சல்டேஷன் மூலியமாக முன் அனுமதி பெற்று நீங்கள் என்கிட்ட பேசலாம். இன்றைய நாள் June 10, 2022 சுபக்கிருத்து வருடம் வைகாசி மாதம் 27 சித்திரை நட்சத்திரம் கன்னிராசி தசமி திதி வளர்பிறை கும்ப ராசிக்கு சந்திராஷ்டம் சிறிதளவு காலையிலே வெள்ளம் சாப்பிட்டு போயிட்டேன்னா இன்றைய நாள் முழுவதும் நல்லாயிருக்கும். ராகு காலம் காலை 10:30 12 வரையும் யமகண்டம் மதியம் 3:00 to 4:30 வரையும் குளிகை காலை 7:30 to 9:00 வரையும் சுப ஹோரைகள் அப்படின்னு சொல்லக்கூடிய நல்ல காரியங்கள் சுப விசேஷமான விஷயங்கள் செய்யக்கூடிய நேரமாக காலை 6:00 to 9:00 வரையும் 1:00 மதியம் 1:30 வரையும் 5:00 to 6:00 வரையும் 8:00 to 9:00 வரையும் 10:30 to 11:00 வரையும் இருக்கிறது. இன்றைய நாளுக்கான சுப விசேஷமான பலன்களை இப்பொழுது பார்க்கலாம். மேஷராசி நண்பர்களுக்கு மெயினாக கணக்கர்களுக்கு யோகமான காலகட்டங்கள். எந்த விதமான பிஸ்னஸில் நீங்கள் இருந்தாலும் சரி, ஒர்க்கிங் பார்ட்னராக இருந்தாலும் சரி, மாதாந்திரம் சம்பளம் வாங்கக்கூடிய எந்த ஒரு எழுத்துப்பூர்வமான ஒரு வேலைகளில் நீங்கள் இருந்தாலும் சரி, ஒரு யோகமான ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கும். பெரும் பணம் வரக்கூடிய வாய்ப்புகள். பேங்கர்களுக்கு யோகமான காலகட்டங்கள். ஒரு கணக்கு எழுதக்கூடிய எந்த ஒரு நபராக இருந்தாலும் சரி, ரொம்ப யோகமான ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கும்னு சொல்லலாம். ரிஷபராசி நண்பர்களுக்கு அதாவது புத்தி கூர்மை அறிவு அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கும் இன்றைய நாள். நுண்ணறிவுன்னு சொல்லுவோம். அதே மாதிரி இயல்பாகவே ஜோக்ஸ் ஈஸியாக நடக்கும் இன்றைய நாள். ரொம்ப ஈஸியாக சிரித்து மகிழக்கூடிய ஒரு நாள். குவிக் விட்டுன்னு சொல்லுவோம். ஒரு விஷயத்தில் ஒரு வார்த்தையில் பல அர்த்தங்கள் புதைந்து அதை வச்சு பேசக்கூடிய அம்சங்கள். ரொம்ப யோகமான ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கும்னு சொல்லலாம். மனப்பக்குவம் இருக்கும். முதல் விஷயம், எல்லா விஷயங்களிலும் லாபம் கொடுக்கும், முன்னேற்றம் கொடுக்கும், வளர்ச்சி கொடுக்கும், ஒரு தெளிவான சிந்தனை கொடுக்கும், ஈஸியாக அவங்களால பண்ண முடியும்னு சொல்லலாம். அதே மாதிரி வளர்ச்சியை சார்ந்து நீங்கள் எடுக்கக்கூடிய ஒரு ஒரு முடிவுகளும் ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும். நிறைய பேருக்கு உங்களை பார்த்து அவங்க நிறைய கற்றுப்பாங்கன்னு சொல்லலாம். அந்தளவுக்கு மற்றவங்களுக்கு போதனை செய்யக்கூடிய ஒரு அம்சம் பிறக்கிறது. கடகராசி நண்பர்களுக்கு மன மகிழ்ச்சி உண்டு, சந்தோஷம் உண்டு, திருப்தி உண்டு. அந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் மட்டுமே நடைபெறக்கூடிய அபாரமான ஒரு நாள். மனசு வந்து ஒரு குழந்தை போல மனசுன்னு சொல்லிட்டு ஒரு பாட்டில் கேட்டிருப்பீங்க, அந்த மாதிரி இன்றைய நாள் இருப்பீங்க. சிம்மராசி நண்பர்களுக்கு அருமையான பேச்சு திறமை. டக்கு 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 டக்குன்னு மூளை கேட்டு மூளை கெட்டினோடனே டெலிகாஸ்ட் ஆகிற மாதிரி டப்பு டப்புன்னு பேசுவீங்க. உங்கள் பேச்சு திறமை அபாரமாக இருக்கும். நிறைய விஷயங்கள் வந்து இன்றைய நாள் எல்லாமே டபுள் டபுளாக நடக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. இது ஆல்ரெடி நான் பார்த்துருக்கேனே, இந்த மாதிரி ஆல்ரெடி இவர் பேசியிருக்காரு, மறுபடியும் ஏன் பேசுகிறாரு அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன். ஆனால் அது எல்லாமே உங்களுக்கு சாதகமாக நடக்கும். அதுதான் உண்மை. தொழில் ரீதியாக நல்ல வளர்ச்சி உண்டு, குடும்பத்தில் சந்தோஷம் உண்டு, எல்லாத்துலேயுமே ஒரு திருப்தி உண்டுன்னு சொல்லலாம். கன்னிராசி நண்பர்களுக்கு எதுலையாக இருந்தாலும் சரி, ஊரை ஊரை தான் நாலேஜ் வளரும். அந்த மாதிரி இன்றைய நாள் நீங்கள் பண்ணக்கூடிய எல்லா விஷயங்களுமே கணக்கு போட்டு பண்ணுவீங்க, லாஜிக்கலாக முடிவு பண்ணுவீங்க, யாருக்குமே தீமையே ஆகாத மாதிரி வின் வின் சுச்சுவேஷனை நடத்தி கொடுப்பீங்க. அந்தளவுக்கு வலிமையாக இருக்கும்னு சொல்லலாம். ரொம்பவுமே திருப்திகரமான பல விஷயங்கள் நடத்தக்கூடிய அமோகமான ஒரு நாளாக இன்றைய நாள் மாறும். துலாம் ராசி நண்பர்களுக்கு தொலைதூர பிரயாணங்கள் இருக்கும். நல்ல விஷயங்களுக்காக செலவுகள் பண்ணுவீங்க. உங்கள் மாமாவுக்கு ஏதோ ஒரு சின்ன பிரச்சனைகள் வரலாம், அவங்க மூலமா ஏதாவது செலவுகள் வரலாம், ஆனால் உங்களுக்கு நல்லது நடக்கும். விருச்சிக ராசி நண்பர்களுக்கு நண்பர்கள் மூலியமாக நல்லது நடக்கும். தொழில் ரீதியாக பிரச்சனைகள் எல்லாமே நிவர்த்தியாகும். மனப்பக்குவம் ஏற்படும்.
பொருளாதாரம் ஏற்றம் ஏற்படும், எல்லாத்துலேயுமே திருப்தி கொடுக்கும்னு சொல்லலாம். அந்தளவுக்கு உங்களுக்கு நன்மைகள் நடக்கும். தனுசு ராசி நண்பர்களுக்கு பணத்தேவைகள், லோன் வாங்கியிருந்தீங்கன்னா ரிட்டர்ன் கட்டலாம், லோன் கொடுத்துருந்தீங்கன்னா அந்த பணம் ரிட்டர்ன் எடுத்துடலாம். ஹேண்ட் லோனாக இருந்தாலும் சரி, ஜுவல் லோனாக இருந்தாலும் சரி, எஜுகேஷனல் லோனாக இருந்தாலும் சரி, பிரம்மாண்டமாக கைக்கு வரும். அதே மாதிரி தொழிலில் வெற்றியை கொடுக்கக்கூடிய எந்த தொழிலில் நீங்கள் இருந்தாலும் சரி, வேலையே செய்யாமல் இருந்தாலும் சரி, இன்றைய நாள் நீங்கள் செய்யக்கூடிய வேலைகள்லாம் அபாரம். வடிவேல் சொல்கிற மாதிரி ஆணியே பிடுங்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி, நீங்கள் பிடுங்குற ஆணிலாம் ஃபென்டாஸ்டிக்கான ஆணியாக இருக்கும். அதனால் அந்த ஆணியே உங்களை இந்த ஆணி மாதத்தில் பெரிய அளவுக்கு எடுத்துன்னு போயிடும். அடுத்து வரக்கூடிய மாதம் பிரம்மாண்டமாக இருக்கும் உங்களுக்கு. மகர ராசி நண்பர்களுக்கு ஸ்ரீ கிருஷ்ணர் வழிபாடு, கிருஷ்ணாய வாசுதேவாயா தேவகி நந்தனாய ச நந்தகோபகுமாராயா கோவிந்தாய நமோ நம அப்படின்னு அந்த ஒரு கிருஷ்ணருடைய சோஸ்திரத்தை சொல்லும் பொழுது இன்றைய நாள் உங்களுடைய வேண்டுதல்கள் எதுவாக இருந்தாலும் கண்டிப்பாக நடக்கும். அந்தளவுக்கு அபாரமான வலிமை கொண்ட ஒரு நாளாக இன்றைய நாள் மாறும்னு சொல்லும். கும்பராசி நண்பர்களுக்கு நரம்புகள் சார்ந்த விஷயங்கள், எழுத்துப்பூர்வமான விஷயங்கள், பேப்பர், பென்னு, டாக்குமெண்ட்டு, மொபைலு, லேப்டாப்பு, கம்யூனிகேஷன் சார்ந்த விஷயங்களில் கவனம் தேவை. சடன்னாக இழுத்து பிடிச்சிக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க அடிவயிரில். பச்சைப்பயிறு சாய் ஒரு சுண்டல் மாதிரியோ ஒரு ஸ்வீட் மாதிரியோ பண்ணி கிருஷ்ணனுக்கு நைவேத்தியம் பண்ணிவிட்டு ஒரு நாலு பேர் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா பிரச்சனை வராது, சால்வ் ஆயிரும். மீனராசி நண்பர்களுக்கு ஒரு சந்தோஷமான விஷயங்கள் ஏராளமாக நடக்கும். நிறைய பேர் இன்றைய நாள் நீங்கள் பார்க்கக்கூடிய மனிதர்கள் எல்லாமே உங்களை கண்டு ரொம்ப சின்ன பசங்களாக இருப்பாங்க. அவங்கக்கிட்ட இருந்து நிறைய விஷயங்கள் நீங்கள் கற்றுப்பீங்க. ஒரு புதிய விஷயத்தை கற்றுக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். வியாபாரம் பிரம்மாண்டமாக ஓடும். எந்த விதமான தொழிலில் இருந்தாலும் சரி, பிரம்மாண்டமான வியாபாரம் நடக்கும். வேலைக்கு செல்லக்கூடிய நபர்களுக்கு மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். நிறைய நல்ல விஷயங்கள் மட்டுமே நடக்கக்கூடிய அபாரமான ஒரு நாளாக மாறும் இன்றைய நாள். எல்லா ராசி நண்பர்களுக்குமே நீங்கள் நினைத்தது நினைத்தபடியே நன்றாக நடக்க எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வேஜனா சுகினோ பவந்து, சமஸ்த சன் மங்களாணி புவந்த்ரோணு கொண்டு வந்து ததாஸ்து. நன்றி, வணக்கம்.